வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கைகளை கொண்டே உடலில் இருக்கும் தீவிரமான பிரச்சனைகளை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமது உடலில் தீவிரமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சில அறிகுறிகள் மூலமாக வெளிப்படும். எனவே ஒவ்வொருத்தரும் தங்களது உடலை எப்போதும் கவனித்தவாறு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நமது கைகள் உள்ளுறுப்புகள் மற்றும் அவற்றின் ஆரோக்கியத்தை வெளிக்காட்டும் கண்ணாடி போன்றது. இந்த வீடியோவில் நமது உடலில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கைகள் எப்படி வெளிக்காட்டுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உடல் சோர்வு. மிகவும் கனமான பொருட்களை தூக்குவதன் மூலம் களைப்பும் சோர்வும் அதிகமாக இருக்கும். உடல் மிகுந்த களைப்புடன் இருந்தால் கைவிரலில் கூச்ச உணர்வு அதிகமாக இருக்கும். முதுகெலும்பு பாதிப்பு. இடது கையில் உள்ள சுண்டு விரல் சிவந்தும் அழுத்தம் கொடுத்தால் வலியும் ஏற்பட்டால் முதுகெலும்பில் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். இந்த பிரச்சனை இருக்கும்போது தினமும் சிறிது நேரம் யோகா அல்லது நீச்சல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மேலும் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்த்து அடிக்கடி சிறிது தூரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உடலில் உள்ள விட்டமின்களான B1, B2, B6 மற்றும் E போன்றவற்றின் குறைபாடு இருந்தால் இடது கை வீரர்களில் கூச்ச உணர்வு அதிகமாக இருக்கும். விட்டமின் குறைபாடுகளை சரி செய்ய மருத்துவரை சந்தித்து மருந்து மாத்திரைகளுடன் உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சற்று அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். பியூஜெர்சின்கிற நோய். பெரும்பாலும் இந்த நோயானது புகைப்பிடிப்பவர்கள் தான் அதிகமாக பாதிக்குது. இதற்கு அதிக அளவு நிக்கோட்டின் எடுத்துக்கொள்வதே முக்கியமான காரணம். இப்படி புகைப்பிடிக்கும் போது உடலினுள் உள்ள அத்தியாவசியமான கனிம சத்துக்களின் அளவு குறையும். இந்த பிரச்சனை இருந்தால் நமது கை வீரர்கள் மரத்து போகும். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா உடனடியாக புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை, நரம்பு அதிர்ச்சி அல்லது தோள்பட்டை கூட்டுவலி போன்ற பிரச்சனை இருக்கும்போது விரல் நுனிகள் அதிகமாக மரத்து போகும். மேலும் இந்த அறிகுறி தீவிர இதய நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கும். அதோடு இந்த அறிகுறி இரத்த நாளங்கள் குறுகி உடலில் இரத்த ஓட்டம் மோசமாக இருப்பதையும் குறிக்கும். உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். ஸ்ட்ரெச்சிங் பயிற்சியும் செய்ய வேண்டும். இரத்த ஓட்ட பிரச்சனையுடன் நரம்பு முனைகளில் பாதிப்பும் இருந்தால் கால்களிலிருந்து கைகள் வரை கூச்ச உணர்வு அதிகமாக இருக்கும். இது டைப் 1 சர்க்கரை நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இன்சுலின் அளவில் பிரச்சனை இருக்கும்போது டைப் 1 சர்க்கரை நோய் வரும். டைப் 2 சர்க்கரை நோயானது செயற்கை சர்க்கரை மற்றும் மோசமான டயட்டின் காரணமாக வரும். எனவே உடனடியாக மருத்துவரை அணுகி போதிய சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல டிப்ஸ்களை நாங்கள் தினமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்களோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.